ஆண்டி ஆண்டி மலரங்க நாங்க டியூஷனுக்கு போகணும் ஓ அதுக்குள்ள பத்து மணி ஆயிருச்சா மலரும் பிரீத்தியும் உள்ளதான் உக்காந்துட்டு இருந்தாங்க மலரு இங்க வா பவித்ரா வந்திருக்கா பாரு என்ன பவித்ரா ஸ்கூல் பேக் எல்லாம் இந்த மாதிரி டிசைனா வந்துச்சா மூணு நோட்டு ரெண்டு பென்சில் இருக்கு ஆண்டி ஆண்டி இது ஸ்கூல் பேக் கிடையாது இது எரேசர் செட்டு என்னது எரேசர் செட்டா அட ஆமா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரிலாம் கூட எரேசர் விற்கிறாங்களா அச்சு ஸ்கூல் புத்தகம் மாதிரியே இருக்கு பாரு ஆன்டி இது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கலாம்னு வாங்கியிருக்கோம் ஒன்று மலை இருக்கு ஒன்று பிரீத்திக்கு ஒன்று எனக்கு ஓ இருக்கிற ரப்பர் எல்லாம் பத்தாது இந்த டிசைன் டிசைனாக வாங்கி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க போல சரி சரி நான் கூப்பிடுறேன் ஹே மலரு இங்கே வா ஹாய் பவித்ரா வந்துட்டான் ஹே பவித்ரா நான் சொன்னது வாங்கிட்டு வந்துட்டியா சூப்பராக இருக்குடி இதோ இந்த பச்சை கலர் நான் எடுத்துக்கிறேன் அப்பனா பிங்க் கலர் நான் எடுத்துக்கிறேன் சரி ஓகே வாங்கப்பா டியூஷனுக்கு கிளம்பலாம் ஹே டியூஷன் மிஸ் வரதுக்கு லேட் ஆகும் நம்ம இங்கே விளையாடிட்டு போவோம் சரி பசங்களா இங்கே விளையாடிட்டு நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு போய் பார்த்துட்டு வரேன் தண்ணி ஒட்டு ஊத்தியாச்சு அரிசி பருப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இட்லிக்கு ஊற வைக்கணும் மாவு போட்டு நாலு நாள் ஆகுது ஏ பசங்களா நல்லா படிங்க எங்க வச்சேன் இந்த அரிசி பருப்பு ஆ எடுத்தாச்சு இந்த ரெண்டு சட்டில ஊற வச்சிடலாம் ஒரு பங்கு உளுந்துனா ரெண்டு பங்கு இதே மாதிரி அரிசி போட்டுக்கணும் தண்ணியில ஊற வச்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வருவோம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சு தண்ணி மொண்டு மொண்டு இடுப்பெல்லாம் வலிக்குது ஏ வெளிய என்ன சத்தம் இருபது நிமிஷம் ஆயிருச்சு ஆ அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் இதோ இந்த மிக்சில எடுத்து அரைப்போம் என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது சக்க சக்கன்னு சவுண்டு கேட்குது உள்ளே எடுத்து பார்ப்போம் பிளேடு நல்லா சுத்து தானே அச்சோ எதுவும் லேசாக தான் சுத்துது டைட் ஆயிருச்சோ என்னமோ தெரியலையே திருப்பி திருப்பி ஒன்றுமே வேலைக்கு ஆகாது போல போச்சு போ இப்போ என்ன செய்யறது சரி எடுத்துகிட்டு போய் வெளியே ஆட்டுக்கல் இருக்குல்ல அதில் ரூபிக்கிட்டு வரலாம் ஆண்டி என்ன செய்யறீங்க உள்ள மிக்ஸி ரெடி ஆகலை ஏதோ ரிப்பேர் போல அதனால இந்த கல்லில் தான் அரைக்க போறேன் ஐ சூப்பர் ஆண்டி நானும் வந்து அரைக்கிறேன் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி சரி சரி எல்லாரும் அமைதியா உக்காருங்க அரிசி எல்லாம் வைக்கிறேமா ஏ மலரு அப்படி ஓரப்போ ஏதாவது கொட்டிக்கிட்டு தீக்க போறேன் அம்மாமா இதோ இந்த கரண்டில எடுத்து போடுறேன் அப்பதான் நல்லா இருக்கும் சரி சரி எடுத்து போட்டாச்சா நல்லா ஆட்டி விட்டுரலாம் பரவாயில்ல கொஞ்சம் மையதான் இருக்கு ஆ அது கூடியே இந்த பருப்பையும் எடுத்து போடுவோம் பிளீஸ்மா நான் ருபரமா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நானே அரைச்சிக்கிறேன்

எங்களுக்கெல்லாம் அம்பது காஸ் சாக்லேட் வாங்கி தந்துருவியா அவ்வளவு தெரியுமா உனக்கு ஒழுங்கா உன்னுடைய பர்த்டேக்கு ட்ரீட் கொடு ஏன் பர்த்டேக்கு எப்படி பண்ணீங்க சரி சரி வாங்கி தரேன் ஏய் இவளை விடக்கூடாது இன்னைக்கு க எப்படியாவது ட்ரீட் வெச்சியே ஆகணும் சரி ஓகே உங்க பர்த்டேக்கு எல்லாம் பென்சில் தானே வாங்கி கொடுத்தீங்க ஆண்ட்டி ஆளுக்கு ஒரு ஒரு பென்சில் கொடுங்க பென்சிலெலாம் இல்லைம்மா இந்த மாதிரி செட்டாதான் இருக்கு ஒரு ஒரு செட்டு இருபது ரூபா பதினஞ்சு ரூபான்னு நிறைய கம்பெனி வெரைட்டில இருக்கு அப்படியா காசு அதிகமாகுமே சரிங்க ஆண்டி ஆளுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருங்க ஏய் எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஏய் எனக்கு இந்த அப்சரை கொடுத்துரு எனக்கு இந்த டூம்ஸ் கொடுத்துரு நல்லா இருக்கும் ஆண்டி ஆண்டி அம்மா பண்ணு பேக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க இருபது ரூபாய் கொடுமா மாடர்ன் ஸ்வீட் பண் தானே உங்க அப்பா தான் நேற்று கேட்டாங்க அதனால தான் வாங்கி வச்சிருந்தேன் குடுக்கிறதுக்கு குட்டி குட்டி சாக்லேட் கொடுங்க எங்களுக்கு அந்த சாக்லேட் வேணாம் இந்த ஒரு ரூபாய் மேங்கோ சாக்லேட் தான் வேணும் சரி ஓகே புடிங்க ஓவரா தான் பண்றீங்க என்ன அவ்வளவுதானா அதெல்லாம் விட்டுற மாட்டோம் ஏய் வாங்கடி இதோ சிப்ஸ் பேக்கெட் கலர் கலரா இருக்கு வாங்க வாங்க எல்லா சிப்ஸும் ஒவ்வொன்னு டேஸ்ட் பண்ணி பாத்துற வேண்டியதா ஹாண்டி அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல அந்த சிப்ஸ் கொடுங்க இரு பாப்பா இந்தா உனக்கு தந்துட்டேன் ஏமா உனக்கு என்ன வேணும் இருங்க ஆண்டி இது நல்லா இருந்தா பாத்துட்டு இதே வாங்கிக்கலாம் ஏய் சூப்பரா இருக்குடி சரி ஓகே எனக்கு அதெல்லாம் வேணாம் அந்த பச்சை கலர் கொடுங்க ஆண்டி சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் முறுமுறு நேரம் இதா பாப்பா ஹே இங்க பாரு இது வெண்டை கா டேஸ்ட்ல இருக்கு ஹாய் இது நல்ல சூப்பரா இருக்கு தெரியுமா ஆன்ட்டி இது எவ்வளவு அது புளியங்கா டேஸ்ட்ல இருக்குமா ஒண்ணு ஒரு ரூபா ஒரு சாக்லேட் ஹாய் அப்படியே கமிங்க கமிங்க நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல ஹே இங்க பாருடி ஐஸ்கிரீம் மாரியா இருக்கு சூப்பர் டேஸ்ட் தெரியுமா ஆஹா எல்லாரும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க நம்ம மட்டும் ஒரு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஹே இங்க பாப்பா இந்த கேக் எடுத்து நம்ம கண்டிப்பா வாங்கிக்கணும் இந்த கேக் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடு சரிம்மா இந்தா ஒரு கேக் எடுத்துக்கோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல வாவ் பார்க்கும்போதே ருசியாக ருசியா இருக்கு செம்ம டேஸ்ட்டு ஏய் பசங்களா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இந்தா மலர் இந்தா படிகல் நீயும் சாப்பிட்டு பாரு ஆண்டி இதோ இந்த பிஸ்கட் எவ்வளவு அஞ்சு ரூபாய்தாம்மா சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க நான் மட்டும் சாப்பிடாம இருந்தேன் எப்படி நல்ல ப்ரௌன் டார்க்காக தான் இருக்கு அட உள்ள சாக்லேட் இருக்கு ம் செம்ம டேஸ்ட் ஹே பசங்களா பாவம் அந்த பொண்ணு உங்களுக்கு தானே எல்லாம் வாங்கி கொடுத்தா ஒரு கேக் கூட கட் பண்ணலாம் அவளுக்கு செம்ம ஐடியா ஓகே இந்த மேஷ் மெல்லோ எடுத்து சூப்பரா கேக் பண்ணிட வேண்டியதா எல்லாமே எடுங்க பாப்பா ஆன்ட்டி இதுல ஒரு பத்து மேஷ் மெல்லோ எடுத்துக்கிறோம் சரிமா ஒன்னு அஞ்சு தான் சரிங்க ஆன்ட்டி ஏய் ஏய் தள்ளு தள்ளு இதுலயே கேக் பண்ணலாம் இதோ ஃபைவ் வச்சாச்சா அதுக்கப்புறம் ஒன் டயர் டூ டயர் கேக் பண்ணலாம் மேலே பிங்க் கலர் வச்சுடலாம் ஹீ இங்கே பாரு சூப்பராக இருக்குப்பா இவளுடைய கேக்கு சரி மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ கேண்டிலுக்கு என்ன பண்ண போறேன் கேண்டிலுக்கு தானே அதுக்கும் எனக்கு சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன் ஏ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க கேக் வெட்டுவோம் இதோ இந்த மாதிரி வத்தி குச்சி நடுவில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் கேண்டில் ஏத்துறா மாதிரி வத்தி குச்சி ஏற்றிடலாம் ஹாய் சம்பா ஐடியாடி எல்லாரும் பர்த்டே பாட்டு பாடுங்க ஹாப்பி டு யூ ஏ பத்மினி ஊதிட்டியா ஏ பசங்களா மேல இருக்க மேஷ்மேல மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது கூடாது இது தூக்கி போட்டுருவோம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க ஹாய் செம்ம டேஸ்ட்டு எனக்கு பிங்க் கலர் வேணும் இது பிச்சு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஆட எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பிஞ்சு பிஞ்சு பஞ்சு மாதிரி வருது ஆ அப்படியே வாய்க்குள்ளே போட்டுருவோம் ஆ என்ன அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி போச்சு ஏய் எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் ஆமா நீ சொன்ன மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு ம் ஆன்ட்டி ஆன்ட்டி பைனோ கலர் கொடுங்க ஆன்ட்டி என்ன கலர்மா வேணும் இதோ எல்லோ கலர் வேணும் ஆன்ட்டி அஞ்சு ரூபா கொடுமா இதான் காட்டி ஏ பொண்ணு இங்கே வா நாங்கள் கூட இந்த பைனாக்குள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அஞ்சு ரூபாய் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏ இங்கே பாருங்கடி இதுலேயே பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவோம் ஏய் மலர் செம்ம ஐடியா தான் உனக்கு பிரீத்தி எங்கே பாரு ஏய் நல்லா தெரியுது சரி பொண்ணே நீ எடுத்துட்டு போ ஏமா பில்லு ஆயிரத்தி ஐநூறுவா வந்திருக்குமா அச்சோ அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லையே ஹேண்டி உங்கள் ஃபோன் கொடுங்க ஹலோ அம்மா ஆயிரத்தி ஐநூறு நான் சொல்ற நம்பருக்கு ஜிபே பண்ணிடுமா பத்மினி நீ ஆயிரத்தி ஐநூறு என்ன செலவு பண்ண அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ட்ரீட் கொடுத்துமா ட்ரீட் குடுத்தியா வீட்டுக்கு வா நான் உனக்கு ட்ரீட் குடுக்கறேன் ஒழுங்கா கிஃப்டோட வா ஆண்டி இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு காசு வந்துருச்சு பாவோண்டி பத்மினி அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணியே ஆகணும் என்ன பண்றது வா பசங்களா அவ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கான் ஏதாவது முன்னூறு ரூபாய்க்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்ல சரிங்க ஆன்டி நாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம் ஹே ஹாலுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு அவளுக்கு சமயம் வாங்கி கொடுக்கலாமா ஆண்டி ஆண்டி எங்களுக்கு தெரியாது நீங்களே போன் எடுத்து ஒரு கிச்சன் செட் ஆர்டர் பண்ணி தாங்க ஆன்டி அவளுக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும் அப்படியாமா சரி இதோ இது நல்லா இருக்கான்னு பாருமா சரிம்மா இதே ஓகே பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வந்துடும் இந்த கடை அட்ரஸ் தான் போட்டு கிச்சன் செட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஆமாங்க மேம் எங்களுக்கு தான் கிச்சன் செட்டு பசங்களா இப்போ பாருங்க பர்த்டே கிஃப்ட்டும் வந்துருச்சு இந்தா பத்மினி ஏய் ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாட்ட ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் வாங்கி தரல நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஏய் பசங்களா எல்லாரும் அங்கே போய் ஓப்பன் பண்ணி பாருங்க கடையெல்லாம் ஆள் வர நேரம் ஆயிடுச்சு சரிங்க ஆண்டி ஹே நம்ம த்ரீ இன் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க இதோ டேக் எடுத்து ஃபஸ்ட்டு சிசர் எடுத்து கட் பண்ணிடலாம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு ஏய் இங்கே பாரு பெரிய சூட்கேஸ் மாதிரி இருக்குது ஹேய் நாளைக்கு பியூட்டி செட்டு வாங்கினேன்ல அதே மாதிரி தான் பாருக்கு ஆனா இது வேற சரி ஓகே இது கிச்சன் செட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க பாரு ஸ்டாண்டு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க உள்ள பாருங்களே ஹை ஆம்லெட் கொடுத்துருக்காங்க டேப்பு நிறைய கேரண்டிலாம் இருக்கு ஹேய் எங்கே பாருப்பா கப்பு கேபேஜ் கேரட்லாம் கூட இருக்கு சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வைங்க ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் ஹை எங்கே பாரு நல்ல காஸ்ட்லியா இருக்கும் போல நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்கல்ல ஆமாப்பா இந்த கடாய் செட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பிளாஸ்டிக்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்க மேலே மூடி சரி ஓகே ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு செட் பண்ணி பார்ப்போம் சும்மா தொணை துணைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது டியூஷனுக்கு வேறு டைம் ஆகுது சரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைடில் ட்ரே இருக்குல்ல இந்த ரெண்டு ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதுதான் நம்ம சாமானெல்லாம் வச்சுக்கலாம் போல் அதுக்கடுத்து இந்த டேப் இருக்குல்ல இந்த டேப் எடுத்து இங்கே வச்சுடலாம் அதுக்கப்புறம் கரண்டி மாட்டுறதுக்கு ரெண்டு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாண்டை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதோ க்ரீன் கலரில் இன்னொரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அப்போ தான் ஹேங் பண்ண முடியும் போல் சரி ஃபஸ்ட்டு இன்செக்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராகிடுச்சா எல்லாம் கரண்டியும் எடுத்து இந்த ரிங்கில் மாட்டி வச்சு விடலாம் ஹீ செம்மையாக இருக்குப்பா மிச்சம் மீதி இருக்கிறத மேலே வச்சுருவோம் இதோ இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்கு குட்டி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அதுவும் வச்சுடலாம் இங்கே பாருங்கள் மூடியில் ஷெஃப்னு போட்டிருக்கு அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுருவோம் கிச்சன் செட் ரெடி ஆயிடுச்சா இதுக்கு மேலே கடாய் அதுக்கு ஏற்ற மாதிரி மூடி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் பேனு ஒன்னொரு கடாய் மேலே கொடுத்துருக்காங்க அந்த மூடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே ஆம்லேட் போட்டுருவோம் ஓகேவா ஏ இங்கே பாருங்கப்பா ரெண்டு பிளேட் கூட கொடுத்துருக்காங்க ஹாய் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க ஏய் சாஸ் பாட்டில் இருக்குது இது மேலே வச்சுடலாமா ஓகே ஓகே சாஸ் பாட்டில் மேலே வச்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த ஒரு கவரில் இருக்கு இது ரெண்டு கப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கேபேஜும் ஒரு கேரட்டும் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து ஷிங்கில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான கிச்சன் செட் ரெடி ஆகிடுச்சு ஹே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஹே பத்மினி இது த்ரீ இன் ஒன் தெரியுமா இந்த செட்டை அப்படியே எடுத்துகிட்டு மேலே வச்சிட்டோன்னு நினச்சிக்க நல்லா ஹைட் ஆகிடும் இதோ இந்த சூட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே இந்த சூட் கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் இதை எப்படி நிற்க வச்சிடலாம் இப்போ பாருங்க இந்த சைடு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கா இதில் நிற்க வச்சா பெரிய ஸ்டாண்ட் ஆகிரும் யார் வேணாலும் ஹைட் ஆனவங்க நின்னுக்கலாம் ஹே ஆமாண்டி எவ்வளோ ஹைட்டு பாரு ஹம்மா இவ்வளோ ஹைட்டெல்லாம் எல்லாம் வேண்டாம்ப்பா சரி சரி பழைய மாதிரியே மாற்றிடுவோம் சரி ஓகே பழைய மாதிரி மாத்தியாச்சு இதுக்குடி எல்லாத்தையும் கொட்டுற இரு இரு தான் நமக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்ட முடியும் இங்கே பாருங்க கிச்சனுக்கு ஃபர்ஸ்ட் தேவை அடுப்பு தானே அந்த அடுப்பு ஸ்டிக்கரை இங்க ஒட்டிடலாம் அதுக்கு அடுத்து ஷிங்கு ப்ளூ கலர்ல இருக்கும்ல இதோ இங்க வச்சுடலாம் அப்பதான் ப்ளூ கலர்ல ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் இதோ லிட்டில் ஷெஃப்னு போட்டிருக்கு அதே எடுத்து இந்த ஸ்டிக்கர்ல டிசைன்லாம் எல்லாம் பண்ணிடலாம் தான் இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் கீழே ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே வச்சிடலாம் இந்த பிங்க் கலரில் டாட்டடு மாதிரி செக்குடு மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த சைடில் வரும் போல எல்லாத்தையும் வச்சுட்டு குக்கருக்கு கூட கொடுத்துருக்காங்கப்பா எங்கே பாருங்களேன் சாஸ் பாட்டிலுக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரூட் மிக்ஸுன்னு போட்டு ஹண்ட்ரட் எம்எல்னு போட்டிருக்காங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டியாச்சு அடுத்து பாருங்க ரெட் கலரில் இருந்துச்சுல அது வந்து டொமேட்டோக்கு இதோ டொமேட்டோ சாஸும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு அதுக்கடுத்து என்ன இருக்குது இங்கே பாருங்க கரண்டிக்கு கூட டிஃப்ரெண்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டிக்கரும் தோசை கரண்டி ஜெல்லி கரண்டி ஃபோர்க்கு கூட கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஒட்டியாச்சா இதோ கப்புக்கு கூட லிட்டில் ஷெஃப்னு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டே இருக்கலாம் அட இங்கே பாருங்கள் பிளேட்டு கூட கொடுத்துருக்காங்கப்பா பிளேட்டுக்கும் வச்சாச்சு இது என்ன ஸ்டிக்கர் இதுதான் இங்கே பாரு லிட்டில் ஷெஃப் செட்டுன்னு போட்டிருக்கு இதுதான் இம்பார்ட்டண்டானது ஆனது ஏ இங்கே பாருப்பா நைஃபு கூட பின்னால் குட்டி குட்டியாக கிச்சனு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சரி ஓகேடி எல்லாத்தையும் ஒட்டியாச்சா ஆ ஒட்டிட்டு இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஏய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அம்மா கிட்டே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் உங்களை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மினி க்ரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்டே விஷஸ் எல்லாம் பாக்கலாமா ஹாப்பி பர்த்டே பிரதிக்ஷா ஹாப்பி பர்தே ராதா ஹாப்பி பர்டே கிரிஷ் ஹாப்பி பர்டே மணி ஹாப்பி பர்த்டே ஜோஷிகா ஹாப்பி பர்டே நிர்மலா தேவி ஹாப்பி பர்த்டே சக்தி ஹாப்பி பர்டே தீபிகா ஹாப்பி பர்டே ரத்தினம் ஹாப்பி பர்டே ஹமீம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் உங்களுக்கு விஷ் பாய்